Hello, வணக்கம் and welcome to our channel Idiot Box. இன்னைக்கு நாம எபிசோட் 2 ஓட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம செகண்ட் ஹீரோ நார்த் கொரியா ரீச் ஆனானா இல்லையா, அந்த வில்லன் ஆபீசர் நம்ம ஹீரோவுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி வில்லேஜ்ல இருக்க குழந்தைங்க எல்லாரும் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைங்களோட அம்மா எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு குழந்தை மட்டும் அங்கேயே இருக்கான். அப்பா அவனோட அப்பா வராரு. இவர் யாருன்னு பார்த்தா, நான் போன எபிசோட்ல சொன்னேன் இல்லையா, மிலிட்ரி கண்ட்ரோல் ரூம்ல வேலை பார்க்குறாருன்னு, அவரு தான். அங்கே கட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வரா. பவர் கட் ஆகிடுச்சு, கும் இருட்டு. என்னடா இது இப்படி பவர் போயிடுச்சுன்னு கேண்டில் தேடுறான். அப்போ யாரோ கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் ரொம்பவே பயந்து போறா. அப்புறம் பார்த்தா டோர் மெதுவாக ஓப்பன் ஆகுது. இவ பயந்து போய் அடிக்கிறதுக்கு ஒரு பூத்தொட்டியை தூக்கிட்டு நிற்கிறா. டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அடிக்க கை ஒங்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ. இவ நல்லா திட்டி விட்டுறா. அப்புறம் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. பாவமா இருக்கு அவளை பார்க்கவே. உடனே அவ கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறா. நான் எங்க ஊர்ல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என் கம்பெனி ஷேர்லாம் என்னாச்சோ, இங்க வந்து மாட்டிக்கிட்டு இப்படி பயப்பட வேண்டியதா இருக்குன்னு சொல்லி அப்படி அழுகிறா. அப்புறம் நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு, டுமாரோ நான் கேஸ் விஷயமா பினாங் போகிறேன், அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த வில்லன் ஆஃபீஸர் போக சொன்னா இல்லையா அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ ரிட்டர்ன் வருவேன்னு தெரியாது, ஸோ என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ பத்திரமா சவுத் கொரியா போயிடுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் நம்ம ஹீரோ. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் கேட்ட ஷாம்பு, ஷவர் ஜெல்லு, ஃபேஸ் வாஷு, ட்ரெஸ்ஸுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா நம்ம ஹீரோ. அதெல்லாம் பார்த்து இவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறா. மார்க்கெட் போய் இவளுக்காக சவுத் கொரியன் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் இருக்க லேடிஸ் எல்லாரும் அந்த கர்னல், சீனியர் கர்னல் இருக்கார் இல்லையா அவரோட ஒய்ஃபு, அவங்க வீட்டுக்கு போய் எடுப்படி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்னல் ஒய்ஃபை எப்படியாவது நைஸ் பிடிச்சா இவங்களோட ஹஸ்பண்டுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ பினாங் போய் ரீச் ஆகிடுறான். அங்கே சில மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. சரி, நம்ம ஹீரோவை தான் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. செம்ம ட்விஸ்ட் இல்லை? என்னன்னு பார்த்தா அந்த வில்லன் ஆஃபீஸரோட பிளான் தான் அது. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு 3 பேரை கொன்னாங்க இல்லையா, அந்த பழியை ஹீரோ மேலே போட்டு விட்டுருக்கான் அந்த வில்லன் ஆஃபீஸரு. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக விசாரணைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அடிக்கிற லெவலுக்கு போகிறாங்க. பட் இன்னும் அடிக்கலை, ஓகேங்களா. இங்கே யார் விசாரணை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் ஆஃபீஸரோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸரு. அவன் நம்ம ஹீரோவை விசாரணை பண்ணிகிட்ருக்கும்போது இன்னொரு ஜென்ரல் ஆஃபீஸர் வராரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் ஆஃபீஸரோட ஹெட்டு இவர். அவர் வந்து வெளியில் நின்று யாரை விசாரணை பண்ணுறாங்கன்னு கேஷுவலாக பார்த்துட்ருக்காரு. பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. கோவம் ஆகி வேகமாக விசாரணை பண்ணுற அந்த ரூம்குள்ளே வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கான் இல்லையா அந்த ஆஃபீஸரை அடிச்சுட்டு, யாருன்னு தெரிஞ்சுதான் நீ இப்படிலாம் பண்ணுறியா, இவர் யாருன்னு நினச்ச, ஜென்ரல் பொலிட்டிக்கல் பியூரோ ஹெட்டோட பையன் இவர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. சண்டைக்கோழி படத்தில் வர மாதிரி விஷாலை வில்லன் அடிக்க போனால் அவங்க அப்பா ராஜ்கரன் அதை விட பெரிய தலையாக இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இங்கே நம்ம ஹீரோவோட அப்பா மிலிட்ரியிலேயே பெரிய ஆஃபீஸரு, தலை அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டதும் அங்கிருந்தவங்க எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அந்த வில்லனோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸரும் ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறான். அதோட உடனே போய் அந்த வில்லன் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி நல்லா அவனை கழுவி ஊற்றிடுறான். நீ யார் மேலே என்ன கையை வைக்க சொன்ன, அவன் நம்ம பெரிய தலையோட பையன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறான். ஸோ இங்கே இவங்க ஆர்டர் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய தலை, அதாவது ஹீரோவோட அப்பா, அவர் தான் ஜென்ரல் பொலிட்டிக்கல் பியூரோ ஆஃபீஸர். அதுக்கு கீழே ஜென்ரல் ஆஃபீஸர், அதாவது நம்ம ஹீரோவை காப்பாற்றினாரு இல்லையா அவர். அதுக்கும் கீழே கர்னல்ஸ், யாருன்னா அந்த வில்லன் ஆஃபீஸர், அதாவது சீனியர் கர்னல்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுக்கும் கீழே தான் நம்ம ஹீரோ, அதாவது கேப்டன். ஹீரோக்கு கீழே தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 பேர். இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார், அந்த கண்ட்ரோல் ரூமில் வேலை பார்க்குற ஆள். இவரால் நிறையா ட்விஸ்ட் வரப்போகுதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு யாருக்கு கீழே யார் அப்படிங்கிற ஆர்டர் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வில்லன் ஆஃபீஸர் அவன் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் கேட்டு கொஞ்சம் பயபுள்ள ஜர்க் ஆகிடுறான். அடுத்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோவோட அண்ணாவை காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணனும் இந்த வில்லன் ஆஃபீஸரும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஹீரோவோட அண்ணனும் ஒரு கர்னல் தான். ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம வில்லன் ஆஃபீஸருக்கு ஹீரோவோட அண்ணா நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. அது இப்போ தான் நம்ம வில்லன் ஆஃபீஸருக்கு ஞாபகம் வருது. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோயின் அண்டு ஹீரோவோட அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜாலியாக பேசி சிட்சாட் பண்ணிவிட்டு விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க. போகிற வழியில் நம்ம வில்லன் ஆஃபீஸர் பார்த்துடுறான். எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறான். அவங்க சொல்றாங்க, நாங்க கேப்டன் வீட்டுக்கு பம்பு ஃபிக்ஸ் பண்ண போயிருந்தோம்னு சொல்றாங்க. நம்ம வில்லன் ஆஃபீஸர் இங்க ஏதோ பிளான் பண்றான். அவங்க கிட்ட இன்னைக்கு நைட்டு வில்லேஜ் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்றான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வீட்டையும் மந்த்லி ஒன்ஸு ஆர் வீக்லி ஒன்ஸு செக் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சவுத் கொரியா ப்ராடக்ட்டு ஆர் ஏதாவது இல்லீகலாக பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இல்லாத டைமை யூஸ் பண்ணி ஹீரோ வீட்டில் செக் பண்ணுற மாதிரி போய் ஏதாவது பண்ணி ஹீரோவை மாட்டி விட்டுறலான்னு பிளான் பண்ணுறான் இந்த வில்லன் ஆஃபீஸர். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயந்து போகிறாங்க. எதுக்குன்னா அங்கே தான் நம்ம சவுத் கொரியாவை சேர்ந்த ஹீரோயின் இருக்காளே, இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகுமேன்னு நினச்சி பயப்படுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காப்பாற்றினா அந்த ஜென்ரல் ஆஃபீஸரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி இங்கே ஒரு ப்ராப்ளம், இன்றைக்கி வில்லேஜ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்களாமான்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கிளம்பி வரான். எப்படி வராங்கிறது தாங்க பெரிய ட்விஸ்ட்டு. அந்த கண்ட்ரிலெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்க பெரிய ஆளுங்க யூஸ் பண்ணுற எல்லா காருக்கும் அவங்க கண்ட்ரி சின்னம், அதாவது அந்த ஸ்டாரு ப்ளஸ் ஸ்பெஷல் கார் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் இருக்கிற காரை ரோட்ல யார் பார்த்தாலும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உடனே ரோட்ல எல்லாரும் ஒதுங்கி வழி விட்டுருவாங்க. அந்த காரை நம்ம ஜென்ரல் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஃபேவர் பண்ண சொல்லி வாங்கிட்டு வேகமாக வர்றான் நம்ம ஹீரோ. இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே சுற்றி பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்கிற ஒரு மேகசினை எடுத்து பார்க்குறா. அதில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ போட்டால் ஒரு மேகசின் இருக்குது. அதை பார்த்துட்டே இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு அவளே பேசிகிட்ருக்கா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வில்லேஜில் ஒவ்வொரு வீடாக அந்த லீடர் லேடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டே வராங்க. நம்ம ஹீரோ காரில் வேகமாக வர இவங்க இங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன்னு ஒரே டென்ஷன் ஆகுதுங்க. அடுத்தடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கேட்டு ஓப்பன் ஆகுற சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவங்க ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. நம்ம வில்லன் ஆஃபீஸர் தேடி பார்த்து அவளை கன் பாயிண்ட் பண்ணி பிடிச்சிடுறான். வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் ஊரே நின்று வேடிக்கை பார்க்குது. இவர் ரொம்ப பயந்து போய் நிற்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ கெத்தாக அந்த காரில் வரான். அப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க, இந்த காரில் வராங்கன்னா ரொம்ப பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க. அந்த காரை பார்த்தது வில்லன் ஆஃபீஸருக்கும் கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. நம்ம ஹீரோ ரீச் ஆகிட்டான். காரை விட்டு இறங்கி வரான். அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அங்கே இந்த செகண்ட் எபிசோட் முடியுதுங்க. இப்போ இந்த வில்லன் ஆஃபீஸர் ஹீரோயினை என்ன பண்ணா, நம்ம ஹீரோ என்ன சொன்னா, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம இடியட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை எபிசோட் 3யோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.